மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம். நான் உங்கள் சந்திரசேகர் பாலன். நம்ம ஸ்ப்ரேயரில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சில வேலை இருந்தது. இது என்னாச்சுன்னா, நம்ம கார்பரேட்டரில் இருக்க அந்த ரப்பர் பலூன் வீணாயிடுச்சு. இது எதனால் வீணாகுது அப்படின்னா, பெட்ரோல் எப்போதுமே அதில் நின்றுக்கிட்டே இருக்கும். நம்ம பயன்படுத்தும் போதெல்லாம் அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாள் இது வந்ததே பெரிய விஷயந்தான். இந்த இவ்வளோ நாட்களுக்கு பிறகு இது பஞ்சர் ஆகிடுச்சு. இதை மாற்ற நம்ம கடைகளுக்கு எடுத்துகிட்டு போனால் அங்கே கார்பரேட்டரே போயிடுச்சு, மாற்றணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது போன்ற இன்னல்கள் இருந்தெல்லாம் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதனால் இதை நாம்ளே கழட்டி மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் உங்கள் மிஷின்களில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டதுன்னா கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக கற்றுக்குங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான இந்த கார்பரேட்டரை மட்டும் கழட்டுறதுக்கு தேவையான ஸ்பேனர்னு பார்த்தீங்கன்னா, 8 நம்பர் ஸ்பேனர் ஒன்றும், ஒரு ஸ்டார் அல்லது மைனஸ் 2 திருப்பலி, இது மட்டுமே போதுமானது. இதை வச்சு நம்ம சைடில் இருக்க 2 நெட்டையும் கழுனதுக்கப்புறம் கார்பரேட்டரை நம்ம எடுக்கலாம். எடுக்கும்போது நம்மளுக்கு எது தடையாக இருக்குன்னா, பெட்ரோலில் டேங்க்லேருந்து வரக்கூடிய ஹோஸ் இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ இதை எடுக்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை. பெட்ரோல் டேங்க்குக்கு மேலே 2 ஹோஸ் வரும்போது கீழே கருப்பாக லெதர் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை நம்ம திருப்பியை கொண்டு பொறுமையாக அழுத்தி எடுத்தாலே வந்துடும். அதன் பிறகு நம்ம அதே மாதிரி திருப்பி போட்டு லாக் பண்ணுற வேண்டியது தான். அப்படி எடுத்தது பிறகு நம்ம கார்பரேட்டரில் இருக்க 4 ஸ்க்ரூக்களையும் கழட்டி இந்த ரப்பர் பலூனை மாற்றிட வேண்டியது தான். இந்த ரப்பர் பலூன் எங்கே நான் வாங்கினேன் அப்படின்னா, ஹோண்டா ஷோரூமில் களை வெட்டும் இயந்திரம், அப்புறம் ப்ரஷ் கட்டர், இது போன்ற இயந்திரங்கள்லாம் வச்சுருக்க ஹோண்டா ஷோரூமில் உங்கள் கார்பரேட்டர் நம்பரை சொன்னாலே போதும். அப்படி இல்லை, நீங்கள் மருந்தடிக்கிற மிஷினுக்கான கார்பரேட்டர்னு சொல்லுங்கள், அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இதனுடைய விலை சுமார் 105 ரூபாய். ஏன் 105 ரூபாய்? இந்த சின்ன ரப்பர் இவ்வளோ விலையா அப்படின்னு நம்மளுக்குள்ளே தோணலாம். கண்டிப்பாக இது அவ்வளோ ரூபாய்க்கு ஒர்த்து தான். ஏன்னா பெட்ரோல் வந்து ரப்பர்களை சீக்கிரமாக வீணாக்கிடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது இவ்வளோ காலம் தாங்கிறதுக்கு அந்த குவாலிட்டியில் தயார் பண்ணுறதே பெரிய விஷயந்தான். இதை எளிமையாக மாற்றி நீங்களாக போட்டுக்கலாம். இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டே என்னால் வேலை செய்ய முடியல. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரைபாடும் இல்லை. அப்படி இருந்த காரணத்தால் வீடியோவில் ஷேக் இருக்கும் தான், அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இனிவரும் காலங்களில் நல்ல தகவலை நிச்சயமாக கொடுப்போம். இந்த ரப்பரை மட்டும் மாற்றும்போது நிச்சயமாக நீங்கள் ஆசிலேட்டர் கேபிளை அவுத்து விடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை கழட்டாமலே நீங்கள் ரப்பரை மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு எப்பொழுதும் தேவை. ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.